ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு பேயோட மணப்பெண், அதாவது த கோஸ்ட் பிரைடுங்கிற ஒரு மினி டிராமாவை தான் மூவியா பார்க்க போறோம். இது ஒரு காதல் கலந்த பேய் கதை, அதனால வாங்க இந்த அமானுஷ்யம் நிறைஞ்ச உலகத்துக்குள்ள போகலாம். இந்த வீட்டில் ஒரு பேய் சுத்துதுல, அந்த பேய் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்துதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் ஆக்சுவலாக ஹெவனுக்கு சோல்ஜருங்கிற மாதிரி சொல்கிறான் இவளும், அதெல்லாம் நம்பாம இந்த உருட்டை என்கிட்ட விடாத. சரியா, என் காதில் ஆல்ரெடி 1000 பேர் பூ சுத்திருக்காங்க, அதனால இப்போ நான் ரொம்பவே உஷாராக இருக்கேன். அதனால நீயும் என் காதில் பூ சுத்த முடியாது, மூடிட்டு உன் பூவை தூக்கிட்டு வேற வட்டியாச்சு போ அப்படின்னு சொல்கிறா இவளும். நான் ஹெவனில் உள்ளவன்னா ஈஸியாக நான் நேச்சரை கிரியேட் பண்ணிடலாம், அதே மாதிரி இப்போ நான் பூ கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கிற மாதிரி சொல்லி அவனும் ஒரு ஃப்ளவரை கிரியேட் பண்ணி அவட்ட காட்டுறான். அவளும் அதை டச் பண்ணி பார்த்துட்டு என்னது இவன் உண்மையை தான் சொல்கிறானோன்னு யோசிக்கிறா. சரி சரி, நான் இந்த பூவெல்லாம் நம்ப மாட்டேன், ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல என் காதில் நிறைய பேர் பூ சுற்றிருக்காங்கன்னு, அதனால இந்த பூவெல்லாம் செல்லாது. நீ என்ன பண்ணுற, எங்கள் அப்பா இருக்காங்களா பேய்க்க உலகத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க, அந்த உலகத்துலேருந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றணும்னா நான் உன்னை நம்புறேங்கிற மாதிரி இன்டைரக்டாக ஹெல்ப் கேட்க அவனுக்கு. ஹா, அதெல்லாம் என் கப் ஆஃப் டீ கிடையாது, எனக்கு அப்படி ஹெல்ப் பண்ணுறதுலாம் பிடிக்காதுப்பா, நான் நல்லா ஜாலியாக சுற்றுற ஆள், என்கிட்ட வந்து இப்படி இவ்வளோ பெரிய பொறுப்பை வந்து தார, போப்போ அங்கிட்டு போங்கிற மாதிரி தட்டி விடுறான் அவளை. ஹெல்ப் பண்ண மாட்டியா, போட நாயே, இங்கே உள்ள ஏதோ ஏரியாவுக்கு பிச்சைக்காரனாக இருந்துட்டு ஹெவன்க சோல்ஜர்னு மலிப்பிக்கிட்டா சுற்றுற, உன்னை இரு மாட்டி விட்ற பெரிய ஆள்ட்டுங்கிற மாதிரி அவனை நல்லா திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போறா. சே, தேவலா அவன் கூட போய் டைம் பாஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவளும் இந்த சாய் பத்தி இருக்கலாம், அதுல தான் அவனுக்கு விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க செத்து போனவனுக்கு. அந்த செத்து போனவன் சொல்லியிருந்திருப்பான் அவன் சாவறதுக்கு முன்னாடி ஒரு சாய் குடிச்சான்னு, ஸோ அந்த சாயில தான் ஏதாச்சும் பாய்சன் கலந்துருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அதனால இவளும் சாய் பத்தியை தேடிட்டு சமையல் வரைக்கும் வந்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு சாய் பத்தி எப்படி இருக்குங்கிற மாதிரிலாம் செக் பண்றா. எதுக்காகனா அந்த நாட்டில் சாய் பத்தி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும், இதனால இந்த வீட்டில் உள்ள ஆள் தான் சாய் கொடுத்துருக்காங்களாங்கிற மாதிரி இவளை செக் பண்ணுறதுக்காக அந்த சமையல் அறையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கா. அந்த சமயம் இவளோட ஃப்ரெண்டும் உள்ளே வந்து, நீ என்ன இங்கே பண்ணுற, இன்னும் உனக்கு இயரிங்ஸ் கிடைக்கல, நான் அவனை தேடுவாங்கிற மாதிரி அவள் கூட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். இவளும் ஐயையோ மாட்டிக்கிடுவோமோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இல்லை வீட்டில் என் வேலைக்கார அம்மா தேடுவாங்க, அதனால நான் கிளம்புறேங்கிற மாதிரி அவனை எப்படியோ சமாளித்து தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இவட்ட நாட்கள் வர கம்மியாக இருக்குல்ல, அதனாலேயே அடுத்த நாளே அங்கே வேலை செய்கிறவங்க மாதிரி இவளும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே திருப்பியும் நுழையிறா அந்த பேய் வீட்டுக்குள்ளே. அப்புறம் என்ன, திருப்பி அந்த சண்டைக்காரனை மீட் பண்ணி திருப்பி அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. இவளுக்கு சும்மாவே அவனை பிடிக்காது, இதில் அவன் வேற இவளோட அப்பாவுக்கு வேற உதவி பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா, அதனால இவளுக்கு அவனை பார்த்தாலே எரிச்சல் எரிச்சலாக வந்திருக்கும். அதனாலேயே நீ தூரப்போ வேற எங்கேயாச்சும் வேலை பாருங்கிற மாதிரி தள்ளி தள்ளி விட்டுருப்பான். ஆனால் அவன் இவன் கூடயே ஒட்டிக்கிட்டே சுற்றி இருந்திருப்பான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் கொலாடி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே அந்த வீட்டு அம்மாவும் வந்து இவங்கள பார்த்துடுறாங்க. இவள் இப்படி ட்ரெஸ் மாற்றிருக்கிறதையும் பார்த்துட்டு, என்னம்மா ஐயோ இல்லை எஜமானியம்மா, நான் தான் இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸில் நான் இந்த காஃபி ஒன்று கொட்டிட்டேன், அதனால அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் மாற்றணும்னு வேறு ட்ரெஸ்ஸு எங்கள் ட்ரெஸ்லேயே ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லைம்மாங்கிற மாதிரி அவனும் சமாளிச்சு விட்ருவான். நம்ம லேக்கும் அந்த சண்டைக்காரனை லைட்டாக பிடிக்குது, தெய்வமே தெய்வமேங்கிற மாதிரி இருந்தாலும் அவன் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணாத நல்லா மூஞ்சி மக்களை சிலிச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுவா. செத்து போனோட அம்மாவும் ரொம்பவே இவட்ட நல்லா பேச்சு கொடுக்குறாங்க. இவளும் அந்த சண்டை காரனால தான் எல்லாம் வந்துச்சு, அவங்க கூட சண்டை போடாமல் இருந்திருந்தா நான் இப்படி மாட்டியிருக்க மாட்டேன்னு யோசிச்சுட்டு அவங்கக்கிட்ட, அந்த உங்களுக்கு நீங்கள் ஒரு சர்வெண்ட் வச்சுருக்கீங்களா, அந்த பையன் சரியான லூஸு, எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கான், அவனை பார்த்தாலே சரியா இல்லைங்கிற மாதிரி அந்த சண்டை காரனை இவன் ஃபயர் பண்ண சொல்லிடுறா. அவங்களும் இவளோட பேச்சை கேட்டு அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அப்புறம் இந்த அம்மாவுக்கு தெரிய வந்துடுது இந்த ஸ்டெப் சிஸ்டர் செத்து போனவனோட ரூமில் இருந்து எல்லாத்தையுமே இருக்கிறாங்கிறத. அப்புறம் சர்வன்ஸி நல்லா திட்டி விட்டுட்டு அந்த பொண்ணி நல்லா திட்டி விட்டுருந்தாங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் என் பையனோட ரூமில் இருந்து காணாமல் போச்சு, ஒன்று தான் நான் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை இருக்கிற இடத்தையுமே தெரியாத மாதிரி காணாமல் பண்ணிடுவேங்கிற மாதிரி சொல்லி அவளை நல்லா மிரட்டி விட்டுட்டு போயிருந்தாங்க. அந்தளவுக்கு இவங்களோட பையனை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. நம்ம லேனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்காமல, அவனும் லேனுக்கிட்ட தனியாக கூப்பிட்டுட்டு போய் பேசுகிறான். எதுக்காகனா இவன் சர்வண்ட்டாக இந்த வேஷம் போட்டிருப்பாள், அது அவனுக்கு தெரிஞ்சுட்டு நீ தான் அப்படி வேஷம் போட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, எதுக்காக பண்ணுங்கிற மாதிரி கையும் கலவமாக பிடிச்ச மாதிரி அவட்ட காட்டிடுறான். அவளும் இதுக்கு மேலே என்னால் தப்பிக்க முடியாதுன்னு யோசிச்சு சர்வண்ட்டாக வேஷம் போட்டு போயிருந்திருப்பாள். அப்போது இவன் என்னொரு விஷயமும் கண்டுபிடிச்சிருப்பா, என்னதுன்னா இவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் இவன் இருக்காங்களா, இவன் செத்து போனாம்ல, அவன் சாகும்போது இவன் வீட்டில் இருந்திருக்க மாட்டான், இவன் அப்போ தான் ஹாங்காங்கில் இருந்தே வந்துட்டு இருந்திருப்பான், அதனால இவனுக்கும் இந்த கொலைக்கு சம்மந்தம் இருக்காதுங்கிற மாதிரி நம்ம லேனுக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. அதனால தான் இவளும் அவன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்றா.
உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு, ஆனால் உங்கள் மேலே நானும் எதுக்கு சந்தேகப்பட்டேன்னா, அன்னைக்கு நீங்கள் இந்த டாப்பிக்கை இக்னோர் பண்ணீங்க, அதோட உங்கள் ரூமில் நான் சாய் பற்றியும் ஒன்று பார்த்தேன், அதை தான் நீங்கள் கலந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா சாய் பற்றி உங்கள் ரூமில் தெரியாமல் விட்டுட்டு போயிட்டீங்களோங்கிற மாதிரி யோசித்தேன். அடுத்தல தான் நீங்கள் ஹாங்காங்க்கு அப்போ தான் வந்துட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதான் உங்கள் மேலே சந்தேகம் இல்லை, ஆனால் செத்து போனவனை யார் கொண்டாங்கங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்கள் வீட்டில் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி உண்மையை சொல்லிடுறா. நானும் என் அண்ணன் செத்துது தான் கண்டுபிடிக்கிறேன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் நானும் இந்த டாஸ்க்கு தான் பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி அவள் கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிடுறான். அவளுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருது. சும்மாவே அவன் மேலே இவளுக்கு ஒரு கண்ணு தான். இதெல்லாம் இவன் இப்படிலாம் சொன்னோன்னே இவளுக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருது. அடுத்தலாம் இவளோட அப்பாவை பற்றி அவன் கிட்ட ஷேர் பண்ணிடுறா. இப்படி எங்கள் அப்பாவும் மாட்டியிருக்காங்க, கண்டிப்பாக கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரிலாம். அந்த சமயம் இவனை பார்க்க இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி வாரா. அவளும் இவன் கூட க்ளோஸாகவே நல்லாவே பேசுகிறா. இவனும் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணுறான் இவாக்கிட்ட. இவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு, நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிற மாதிரிலாம் நம்ம லேனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவன் மேலே லைட்டாக தான் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் இப்படி அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு இவளுக்குள்ளே இருந்த எல்லா ஃபீலிங்ஸும் வெளியே வர ஆரம்பிச்சிருது. ஐயோ, இவனை என்ன நம்மளுக்கு பிடிக்குது, அப்படின்னா நம்ம இவனை காதலிச்சிருக்கோமோ, க்ரஷ் வச்சுருந்துருக்கோமோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இல்லை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியே காட்டிக்கிறா. அடுத்துல அந்த பொண்ணு கூட நல்லா பேசுகிற மாதிரி காட்டிக்கிறா. இப்படி இவளும் இவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டுமே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன தான் இருக்கும், எப்படி தான் அவனுக்கு பாய்சன் கொடுத்துருப்பாங்க, யார் தான் கொடுத்துருப்பாங்கங்கிற மாதிரிலாம். அப்போ அவனும் ஒரு சர்வெண்ட் மேலே சந்தேகங்கிற மாதிரி சொல்கிறான். இவளும் யார் அவங்கங்கிற மாதிரி கேட்குறா. அவனும் என் அண்ணன் இருக்காங்களா, அவன் கூடயே இவள் பேசிகிட்டே இருப்பாள், ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தாங்க, அடுத்துல என்ன நினச்சான்னு தெரில, அவன் இவளை வேலையை விட்டு தூக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா ஒரு சர்வெண்ட்டை பற்றி. இவளும் அது யாருங்கிற மாதிரி கேட்குறா. அவனும் அவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அதோட அவளை பற்றி எனக்கு ரொம்ப ஒன்றும் தெரியாது, நம்ம வேணால் அவளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எல்லா சர்வெண்ட்ஸ் கூடயும் பேச ஆரம்பிச்சிட்றாங்க. அப்படியே அந்த சர்வெண்ட்டையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது வேலைக்கார அம்மாவும் இப்படியே நீ கடவுள் பக்தியே இல்லாமல் லூஸ் மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அப்படி இப்படின்னு மூளையை மட்டும் யூஸ் பண்ணாத, கடவுள்கிட்டையும் பக்தி இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி அவளை கோவிலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அங்க வேலைக்கார அம்மா சொன்ன மாதிரி இவளும் கடவுள்கிட்ட இப்படி எங்க அப்பாவை காப்பாத்தணுங்கிற மாதிரி எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது இவளோட ஃப்ரெண்ட் இருக்காமல அவனும் வாரா, அதுவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட. இவளுக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சிருது. இருந்தாலும் காட்டிக்காத காட்டிக்காதுங்கிற மாதிரி அதெல்லாம் கண்டுக்காத மாதிரியே இவளும் கோவிலில் ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்தல வேலைக்கார அம்மா கூடயும் பேசிட்டு இருக்கா. இதை அவனு கண்டுபிடிச்சிடுறான். இவள் ஃபேஸ் மாறினதை அன்னைக்கே கண்டுபிடிச்சிருந்துருப்பான். இன்னைக்கும் இவள் இப்படி ஃபேஸ் மாறினது, லைட்டாக இவள் நடந்துக்கிறதுலாம் வேறு மாதிரி இருக்கணும்னு இவனும் இவளை தனியாக கூப்பிட்டு வச்சு, உனக்கு ஒரு மாதிரி இருக்கா, அவள் என் கேர்ள் ஃப்ரெண்டு தான், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவ தான், ஆனால் எனக்கு அவளை அவ்வளோலாம் பிடிக்காது, எனக்கு வீட்டில் அப்படி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி அவன் சொல்ல அவளுக்கும் லைட்டாக மனசு நிம்மதியாகுது. இருந்தாலும் இப்போ பேய் உலகத்தில் மாட்டியிருக்காங்களா, அதுதான் அவன் மண்டிக்குள்ளே ஃபுல்லாக சுற்றுது. அதையும் அவன்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இப்போ இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்கள் அப்பா பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி. அவனும் இல்லை உன் ஃபேஸ் லைட்டாக மாறின மாதிரி இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் கிடையாது, அதோட நான் உண்மைதான் சொல்கிறேன், லைக் உன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதை ஷேர் பண்ணேன், வேறு எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி அவனும் அழுப்பி விட்டுருதான். அப்படின்னா இந்த இன்வெஸ்டிகேஷன்லேயே இவனுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கும் போல, அதனால தான் சார் இப்படி இவட்ட வந்து எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்காரு. இப்படி இவங்களும் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கும் வர அங்கே அந்த சர்வெண்ட் பையன் இருக்காமல இவ கூட சண்டை எழுத்துட்டே இருப்பானே, அவே இவக்கிட்ட சாரி கேட்கறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவ வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இவனோட டாகு கூட நின்றுட்டு, எம்மா என்ன மன்னிச்சிருமா, ஆனால் தெரியாமல் அவன்கிட்ட சண்டை இழுத்துட்டேன், நீ தானம்மா என் கூட சண்டை இழுத்தேன், நான் ஏதோ அவன்கிட்ட பதில் சொல்லிட்டு இருந்தேன், அதை போய் பெரிய சண்டைங்கிற மாதிரி அந்த எஜமானி அம்மா கிட்ட போட்டு கொடுத்து என்ன வேலையை விட்டு தூக்கிட்டேம்மா, ஏமா இப்படி பண்ண, மன்னிச்சுக்கோமா, நான் அதை எல்லாம் தப்பு சரியாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனோட நாய்கிட்டையும், டே டே மன்னிப்பு எப்படிடா கேட்பாங்க, நான் இது வரைக்கும் யார்ட்டையும் மன்னிப்பே கேட்டதில்லடா, வா வா எனக்கு தெரியாது, அப்படியாடா உனக்கும் தெரியாதாடா, நீ இது வரைக்கும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டதில்லையாடா, ஐயோ ஒரு நாய் கூட மன்னிப்பு கேட்டதில்லையே, யாருக்கிட்டயோ நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா, ஐயோ மாதிரி இவனும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. இதை நம்ம வேலைக்காரமாவும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இவளும் இல்லைம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் மன்னிச்சிருமா, இது வரைக்கும் நான் யார்ட்டையும் மன்னிப்பு கேட்டதில்லை, மற்றனால எனக்கு மன்னிப்பு கேட்க தெரியாதம்மா, நம்ம மன்னிச்சிருமாங்கிற மாதிரி இவனும் ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கான். அவளும் என்னை வேலை பார்க்க விடு, எங்கள் அப்பாவை எனக்கு காப்பாற்றணும், நீ இப்போ லூஸ் மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புங்கிற மாதிரி அவனை அடிச்சு பற்றிட்டு அவளோட அப்பாவை தேட போயிடுறா. ஒரு சர்வெண்ட் மேலே இவங்க சந்தேகப்பட்டாங்கள, அந்த சர்வெண்ட்டோட அட்ரஸ் கிடைச்சிடுது, அதனால் அவளை பார்க்குறதுக்காக போகிறான். இவன் தனியாக போகிறனாலே இவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டும் இருக்காமல, அவனும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஸ்கூல் ஃப்ரெண்டுலேயே இருக்காளா, அவள் தனியாக இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்கா, அதுவும் அந்த சர்வெண்ட் வீட்டுக்கு தனியாக போகிறா, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடக்கூடாது, அதனால நானும் போகிறேன்னு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட
பர்மிஷனெல்லாம் வேற வாங்கிட்டு போகிறான். அவளும் நானும் உனக்கு உதவி பண்ணுறேங்கிற மாதிரி இவங்க கூட கூட்டு சேர்ந்துடுறா. நல்ல பொண்ணாக தான் இருப்பா போல. நம்மளையே அந்த சர்வெண்ட் வீட்டு பக்கத்தில் போக, அங்கே இந்த சண்டைக்கார பையன் இருக்காங்களா, அவன் அங்கேயும் என்ட்ரி கொடுத்து நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நீ மன்னிக்கலாம், இந்த உதவி நான் பண்ணுறேன், நீ அதுக்கப்புறம் நான் மன்னிச்சிருவங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சர்வெண்ட்டோட வீட்டை தட்டுறான். அந்த சர்வெண்ட் அம்மா என்னன்னா இவனை அடிச்சு பத்திடுது. ஏண்டா டே பொறுக்கி பையல, என்னடா எட்டி பக்கம் வந்தியா, இங்கே பொண்ணுங்க தனியாக இருக்கிறோன்னா பசங்க எப்படி வந்துடுவீங்களாங்கிற மாதிரி அவனை ரொம்பவே அடி அடி போட்டு பேத்து எடுத்து அவனை வெளியே அனுப்பி விட்டுருந்தாங்க. சந்து காமலியோட ஒரு தொல்லையாக போச்சுங்கிற மாதிரி அவனை அங்கேருந்து அடிச்சு பற்றிட்டு இவளும் அந்த சர்வெண்ட் கிட்ட போய் நான் உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயம் பேசணுங்கிற மாதிரி, எங்கள் அப்பா இப்போ இப்படி இருக்காங்க நிலமையிலங்கிற மாதிரி அவளும் அவங்கக்கிட்ட நல்லா பேசுகிறா. அவங்களும் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நானும் அந்த செத்து போனவனும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோமா, அவன் என்னை ப்ரெக்னெண்ட்டே ஆக்கிட்டான், அடுத்தது நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலாங்கிற மாதிரி தான் முடிவில் இருந்தோம், அவனே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரிலாம் சொன்னான். ஆனால் அந்த நேரம் நான் கிளப்பில் ஒரு பொண்ணு கூட அவனை பார்த்தேன், அடுத்த அவன்கிட்டையும் போய் அந்த பொண்ணை பற்றி கேட்கும்போது அவன் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டான். நீ இதை யாருக்கிட்டே சொன்னனா நான் உன்னை கொன்றுவேங்கிற மாதிரிலாம் என்னை கொலமரட்டெல்லாம் பண்ணாமா, அதனால தான் நானும் அவன்கிட்டருந்து தப்பிச்சு வேலையை விட்டது ரொம்ப நல்லதுதாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்படி தனியாக வந்து உட்காந்துருக்கேமான்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட நல்லா பேசிட்டு இவளும் வெளியே வர இவளோட ஃப்ரெண்டும் ஸ்கூல் ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுறான். அவனும் என்னாச்சுங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் விசாரிக்கான். இவளும் இப்படி சொல்லும்போது அவனும் கிளப்புக்கா, கிளப்புக்குன்னா எங்களோட ஸ்டெப் சிஸ்டர் தான் கிளப்புக்கு போவாங்க, அப்படின்னா அவங்க கூட தான் இவன் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பானா, எதுக்காகனா எங்கள் அம்மாவுக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காது, அது இது ஏதாச்சும் அவள் பண்ணுவாளாக இருக்கும், அதான் எங்கள் அம்மாவுக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கலையா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். இவளும் இருக்கலாமோங்கிற மாதிரி யோசிக்கிறா. அவனும் நான் இதை பற்றி கண்டுபிடிக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவளும் என்னவா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சண்டைக்காரன் இருக்காங்களா, இவாட்ட சண்டை உளுத்துட்டே இருப்பாங்களா, அவன் திருப்பி வந்து மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னிச்சு தொலைவாயான்னு பாட்டு பாடி அவளை கொள்கிறான். இந்த சர்வெண்ட் கிட்ட பேசுறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ண வர வந்தாம்ல, அதனாலேயே இவ அப்பவுமே மன்னிச்சிருப்பா. இப்போ இவன் இப்படி கேவலமாக பாட்டினதை திருப்பி அவ காதில் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சு மன்னிச்சு தொலைஞ்சிட்டேன் இங்கிருந்து கிளம்பு ஓடு ஓடுங்கிற மாதிரி சொல்லி அவனை அங்கிருந்து அடிச்சு பத்திடுறா. திருப்பியும் வீட்டுக்கு வர அவள் கேலண்டரை செக் பண்ணுறா, பார்த்தா ஒரு நாள் தான் அவள் கையில் இருக்குது அவளோட அப்பாவை காப்பாற்றதுக்காக. அதனால ரொம்பவே பயந்து போய் இப்போவே நான் அங்கே போகணுங்கிற மாதிரி உடனே அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டையும் பார்க்க ஓடுறா. அவனும் என் ஸ்டெப் சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க இப்போ தான் கிளப்புக்கு போயிருக்காங்க, இப்போ போனோம்னா கையும் கலவமாக பிடிச்சிடலாங்கிற மாதிரி சொல்கிறான். இவளும் சரி சரிங்கிற மாதிரி கிளப்புக்கும் ஓடுறா. அங்கே நம்ம சண்டைக்காரர் இருக்காமலா, அவனும் இவள் கூட ஓட்டிக்கிறான். இவளும் சரி சரி வந்து தொலைங்கிற மாதிரி அவனையும் கூட்டிகிட்டு போகிறா. அங்கே அந்த ஸ்டெப் சிஸ்டரும் இருக்காங்களா, இவளை பார்த்தோன்னே அந்த கிளப்பில் இவ்வளோ ஒரு மெம்பரோ என்னமோ தெரில, அங்கே வேலை பார்க்குறவங்கக்கிட்ட சில பேர்கிட்ட நம்ம லேனை பார்க்க சொல்கிறான். அவனுங்களும் நம்ம லேன்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறானுங்க. அந்த ஸ்டெப் சிஸ்டர் இவனுங்களுக்கு கட்டளை விட்டோன்னா இவ்வளோ பாவமாக அவனுங்களை தள்ளி தள்ளி விட்டு சீக்கிருக்க மாதிரி பண்ணாதீங்கிற மாதிரி தள்ளி தள்ளி விட்டுட்டுருக்கா. அப்போ இவ கூடயே ஓட்டிகிட்டு இருந்தோம்ல சண்டைக்காரன், அவனும் இவளை காப்பாற்றுறதுக்காக ரொம்பவே அவனுங்களெல்லாம் அடித்து பற்றிட்டுருக்கான். ஒரு கடத்துல அந்த ஸ்டெப் சிஸ்டரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறா. நம்ம லேனியும் இவே நீ போங்கிற மாதிரி அவள் பின்னாடியே போக விட்டுறான். இவே ஸ்டெப் சிஸ்டர் பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இருட்டான இடம்லாம் வருது. எதுக்குள்ள நுழைஞ்சாலும் வெளிச்சமே இல்லையாச்சு, ஏதாச்சும் லைட்டரை கீட்டரை தூக்கிட்டு வந்திருக்கலாம், ஏதாச்சும் கேண்டில் வச்சு கிடைக்குதாங்கிற மாதிரி அங்கிட்டிங்கிட்டு இவ சுத்திட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு சொக்கா போட்ட மனுஷனும் இவளை ஏதோ கர்ச்சீஃபை வச்சு மயக்கம் போட வச்சிடறான். இவளும் மயக்கம் ஆயிட்டு கண்ணு திறந்து பார்க்குறா, அந்த பேய் உலகத்துக்கே வந்திருந்திருக்கா. அங்கே அந்த செத்து போனவனே இவளை வந்து பார்க்குறான். இவளும் ரொம்ப டைம் கம்மியாக தானே இருக்கு இவளோட அப்பாவை காப்பாற்றதுக்காக, அதனால ரொம்பவே அழுது அவன் காலையெல்லாம் விழுந்து நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ப்ளீஸ் எங்கள் அப்பாவை உயிரோடு கொடுங்கிற மாதிரி ரொம்பவே கெஞ்சிரா. அவனும் இவளை காதலிச்சிருப்பாம்ல, அதனாலயே சரி சரி உங்கள் அப்பாவை நான் உயிர் பொழைக்க வைக்கேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்கிறான். இவளும் சரின்னு ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது நம்ம அடுத்த பாட்டில் பார்த்துடலாம். சரி போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் ஷேர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமாக ஹை பை போட்டுருங்க. டாட்டா.